அதனால் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படின்னு இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சேலம் சிவராய் தத்தட்ட வாங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரலாம். உங்கள் உடம்பு எந்த சூழ்நிலையிலும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, தாத்தா வந்து குணப்படுத்தி கொடுக்குறேன். ஆனால் அதே சமயத்தில் முக்கியமாக நான் ஒன்று சொல்லியே ஆகணும், இந்த நேரத்தில் இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புனுடைய கீழ் குறுத்தும் வழி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புனுடைய கீழ் குறுத்தும் வழி வரும்போது உன்னுடைய ஆண் உறுப்பில் இருக்கிற ரெண்டு காய் பகுதியும் பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கமாக தொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றி இறக்கமாக தொங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கிடும். நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சு அப்படின்னா நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தாத்தாட்ட வரவே வராதிங்க, தாத்தாட்ட வரவே வராதிங்க, உங்கள் பாதத்தை தொட்டு கூட நான் வணங்குறேன். ஏன்னா அந்த நிலையை வந்து குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும், சொல்லு, குணப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமான பேர் இந்த சூழ்நிலையில் தான் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தி இவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷப்பட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஆதங்கத்தால் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன்.